இன்றைக்கு குழந்தைகளுக்கு பத்தினி அரைச்சி போடுவோம். அதுக்காக இந்த இலதலைகளை எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுவோம். 10-15 இலைகளுக்கு மேலே அவங்க அரைச்சி போடுவாங்க. அதில் ஒரு சிலது நம்ம இதையை கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு தூது வேலை போடுவாங்க, அப்புறம் நிச்சயமாக கோபத்தலை இருக்கும், அப்புறம் மரத்துலேருந்து வந்தால் கருவேல மரம் இலை, அப்புறம் நம்ம பத்தினின்னு சொல்லுவோம் அதையே, எது நம்ம வேப்ப இலை, மறுபடி தூது வேலை, இந்த மாதிரியான இலைகளை எல்லாம் அரைச்சி போடுவோம். அரைச்சி பேஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு பூசி வைப்பாங்க. அப்போ வருமுன் காப்பது தான் நமது முன்னோர்களுடைய மருத்துவ முறை. இவ்வளவுதான், வந்ததுக்கு பின்னாண்ட நம்ம டாக்டர் கிட்ட தான் போகணுங்கிறது தான் சரியானது. இன்றைக்கி நம்ம நோய்களை வரவச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அதில் வந்து 15 வகையானது இருக்கும். அதில் நம்ம பூவரசங்காயும் இருக்கும், ஆமாம், பொங்கமரத்து காய், அதை வந்து பொடி பண்ணி போடுவாங்க. வெள்ளிங்கிரி மலையிலேருந்து நிறையா இலதலைகளையெல்லாம் கொண்டு வந்து போட்டு, அதில் திருநீர் பத்தினின்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இருக்காது, அதான் பத்தினின்னு வந்துருக்கு. திருநீர் பத்தினி, துளசி, இதுகளையெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி பூசுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை அதை நோட் பண்ணணும், சும்மா டெய்லியும் இல்லை. அப்போ டெய்லியும் பண்ணுறது, சோப்பு போடுறாங்க இன்றைக்கி, சோப்பு டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறதுனால தான் அந்த சொறி சிரங்கு குழந்தைகளுக்கு வருது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது வறண்டு போயிடும். நீங்கள் டாக்டர்கிட்டவே கேளுங்க, அவங்க அப்படி டெய்லி சோப்பு போடாதுன்னு சொல்லுவாங்க. கள்ளமாக போட்டுக்கோ, பச்சைப்பயிறு போட்டுக்கோ. அப்போ சொறி சிரங்குக இன்றைக்கி வந்து நம்ம செய்கிற தவறுனால அண்டி இருக்குது. பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்குறதுனால தான் அந்த சொறி சிரங்கு குழந்தைகளுக்கு வந்திருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்டீரியாசல் வந்து வாழ்ந்து பழகிடுச்சு, அந்த இடத்த விட்டு அகலாது, அந்த மாதிரி தான். அப்போ பொல்யூஷன் பண்ணுறதுனால தான் இத்தனையும் வருது. இதுகளையெல்லாம் நம்ம தவிர்ப்போம். அப்போ நம்ம வந்து இலதலைகளையெல்லாம் ஒரு வாரத்துக்கு பறிப்பாங்க. அதில் தான் குப்பமேனியெல்லாம் வந்தது. குப்பமேனியெல்லாம் வந்து திங்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அதாவது சந்தேகம் வரக்கூடிய எதையுமே தவிர்த்துடணும், அதுதான் நியாயமானது. அதுக்கு வந்து தூய்மை இருக்கணும். அதனால தான் இந்த இலதலைகளில் வீட்டு வேலிகளையே வளர்த்துவாங்க. வளர்த்தி வேலி பெருக்கலாம் தலை, அதையும் போடுவாங்க. இப்படி ஏகப்பட்டது, 15 மேற்பட்ட தலைகள் இருக்குது. அதுகளை பிடுங்கி அதை பேஸ்ட் பண்ணி போட்டு குளித்தா அருமையாக பட்டு போன்ற மீனி கிடைக்கும். எல்லாருமே பண்ணலாம்ங்கிற நான். ஏன் அதை கைவிடுறோம்? குழந்தைகளுக்கு மட்டும் போட்டுட்டு பெரியவங்கானோன்னே ஏன் நம்ம கைவிடணும்? அந்த அறிவியல் முறையை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி தோலை பதப்படுத்திக் கொள்வோங்கிறேன் நான். நன்றி.